உங்களுக்கு வந்து திமுக ஒரு சிங்கமா நீங்க உருவச்சிங்கன்னா ரஜினிகாந்த் என்னோட பெரும்பகுதி வாக்குகள் இருக்குன்னு ரஜினி வந்து இன்னைக்கு தெளிவா வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி கிட்ட வந்து தன்னோட மெசேஜ வந்து தெளிவா சொல்லியிருக்கிறாரு ரஜினி மேல வந்து ஒரு வெறுப்ப உமிழ்ந்த திமுக தொண்டர்கள் கூட கலைஞருக்கு பிறகு ரஜினிகாந்த நாம ஏத்துக்கலாம் ரஜினி தமிழ்நாட்டில் வந்து மக்களவை தேர்தலுங்கிற ஒரு பொது தேர்தல் அந்த தேர்தலில் ஸ்டாலின் அதர்ஸ்ங்கிற அரசியல் வந்திருக்குது அது வந்து ராகுல் காந்தி தலைமையில் வந்ததுனால அந்த ஐம்பத்தி மூணு சதவீத வாக்குகளுக்குள்ள பெரும்பகுதி வாக்குகள் தன்னை நோக்கி வரணும்னா அதற்கான அரசியல் நிலைப்பாட்டை ரஜினி எடுத்திருக்காதான் தான் கருதுறேன் ரஜினி தன்னோட போட்டியாளராக ஸ்டாலினை நான் கருதுறேன் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இஸ்லாமிய அமைப்புகள் போன்ற அமைப்புகளோட அலைன்ஸ் ஆப்ஷனை வந்து அவர் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்கிறாரு ஸ்டாலின் கூட துணை நின்ற வெற்றி வீரர்கள் எல்லாம் தன் பக்கம் வர வரவழைக்க அளவுக்கு ரஜினியோட பேச்சு இருக்குதுன்னு சொன்னா ரஜினி சிறந்த ராஜேந்திரியா தான் அந்த இடத்துல திகழ்றாருன்னு நாம கருதணும் சார் ரஜினியுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் யாருக்கு கலக்கத்தையும் யாருக்கு சில சிக்கல்களையும் யாருக்கு சில பயத்தையும் கொடுக்கறதா நீங்க பாக்க நடிகர் ரஜினிகாந்த் தொடர்ந்து பேசக்கூடிய எல்லா கருத்துக்களுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே சொல்லப்படுகிறது இன்றைக்கு அவர் கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பு பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கு அதாவது திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசியது போல் எனக்கும் காவி சாயம் பூச பார்க்கிறார்கள் வள்ளுவரும் மாட்ட மாட்டார் நானும் மாட்ட மாட்டேன் அப்படின்னு திரு ரஜினிகாந்த் பேட்டி அளிச்சிருக்காரு இந்த கருத்தை திரு ரஜினிகாந்த் சொல்வதிலிருந்து உள்ளார்ந்த பொருளை நாம என்ன எடுத்துக்க முடியும் அப்படின்னு அரசியல் விமர்சகரும் அரசியல் திறனாய்வாளருமான திரு ரவீந்திரன் துரைசாமி இருக்காரு அவர்கிட்ட கேட்டு தெரியும் சார் வணக்கம் சார் நான் ஆரம்பத்திலே சொன்னது எஸ் சார் ஆரம்பத்திலே தான் திரு ரஜினிகாந்தோடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க வள்ளூருக்கு காய காவி சாயம் பூசின மாதிரி எனக்கும் காவி சாயம் பூச முடியாது வள்ளூரும் மாட்ட மாட்டாரு நானும் மாட்ட மாட்டேன் அப்படின்னு திரு ரஜினிகாந்த் பேசியிருக்காரு இதுல இருந்து நாங்க என்ன தெரிஞ்சுக்க முடியும் தமிழக மக்கள் என்ன புரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு வந்து திமுக ஒரு சிங்கமா நீங்க உருவச்சிங்கன்னா அந்த சிங்கத்தை அதன் குகைக்குள்ளே ரஜினிகாந்த் சந்திக்கிறார் மூன்று சதவீத வாக்குகளை பெற்று தத்தையாத்திரை கோத்திர கவுல் பிராமணர் ராகுல் காந்தியை முன்னிறுத்தி திமுக கழகம் வந்து திமுகவே ஸ்டாலினே முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் திமுகவுக்கு ஒற்றை தலைமை ஸ்டாலின் தான் அவரே முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் பெற்று கூட்டணி கட்சிகளை இருபது சதவீத வாக்குகள் பெற்று ஐம்பத்தி மூணு சதவீத வாக்குகள் பெற்ற அந்த அணி எதுல உயிர் வாழுதோ எதுல ஜீவிக்குதோ அதுக்குள்ள போய் ரஜினி வந்து கலக்குறாரு அதுக்குள்ள போய் தன்னோட வேட்டையா ரஜினி வந்து ஆரம்பிச்சிட்டான்னு தான் நான் சொல்ல முடியும் காரணம் ரஜினியை வந்து பாஜக கூட முத்திரை கொடுத்தி அவர் ஏதோ ஏமாளி ஒன்றும் தெரியாது அவருக்கு வந்து எத்தனை டைரக்டர்ஸ் அவர்கிட்ட கதை சொல்லியிருப்பாங்க எத்தனை கதாசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க எத்தனை கேமராமேன் எவ்வளவு அறிவுள்ள நபர்கள் எத்தனை பேர் அவர் திரைத்துறையில் இருக்கிறாரு அவ்வளவரோட சந்திச்சு வந்த ஒருத்தருக்கு வந்து பல மாநிலங்களோட நுணுக்கமான அரசியல் தெரியாமலா இருக்கும் அவரை வந்து ஏதோ ஒரு பாஜக முத்திர குத்தி அவரை வீழ்த்திரலாம் நினைச்ச உங்களுக்கு முடியாது இந்த ஐம்பத்தி தான் என்னோட பெரும்பகுதி வாக்குகள் இருக்குன்னு ரஜினி வந்து இன்னைக்கு தெளிவா வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி கிட்ட வந்து தன்னோட மெசேஜை வந்து தெளிவா சொல்லியிருக்கிறாரு இதற்கு வந்து இதுவரை சரியா ரியாக்ட் பண்ணாத தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி கரெக்டா திருமாவளவன் மகிழ்ச்சி அளிக்கிறாங்கிற தன்னோட கருத்தை வந்து சொல்லிட்டாரு இஸ்லாமிய அமைப்புகள் தங்களோட கருத்தை தெளிவா சொல்லிட்டாங்க பாஜகவை தனிமைப்படுத்த நினைக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் இன்னும் தங்கள் கருத்தை சொல்லனாலும் அவங்களும் இந்த கருத்துல உடன்பாடா இருப்பாங்க திமுக தொண்டர்கள் பாஜக எதிர்ப்பு மோடி எதிர்ப்புங்கிற அடிப்படையில் ரஜினி மேலே வந்து ஒரு வெறுப்பை உமிழ்ந்த திமுக தொண்டர்கள் கூட கலைஞருக்கு பிறகு ரஜினிகாந்தை நாம ஏத்துக்கலாம் ரஜினி கரெக்டான பாதையில் வருவாருங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து ராகுல் காந்தியை முன்னிறுத்தி கிடைச்ச ஐம்பத்தி மூணு சதவீத வாக்குகளுக்குள்ள பெரும்பகுதி வாக்காளர்களோட குட்வில்லா ரஜினி இன்னைக்கு பெற்றுட்டாருன்னு தான் நான் கருதுறேன் திமுகவுக்கு எதிரான திமுகவுக்கு தான் இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்காரு அதாவது வள்ளுவருக்கு காவி சாயம் காவி ஊடை போர்த்திய பாஜகவுக்கு கூட அவர் பதில் சொல்ல திமுகவுக்கு பதில் சொல்லியிருக்காருன்ற மாதிரி தான் அவங்க வாதம் இருக்கு நிச்சயமாக வந்து ரஜினிகாந்த் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் அம்பேத்கர் சொல்வார் ஐடென்டிஃபை த எனிமின் பாரு எனிமி யாருங்கிறத நம்ம வந்து அடையாளப்படுத்த வேண்டியது மிக முக்கியம்னு அம்பேத்கர் சொல்வார் ரஜினி தன்னை எதிரிங்கிற வார்த்தையை ரஜினி பயன்படுத்த மாட்டாரு நாம பொதுவாக அரசியல் களத்துக்குள்ள எதிரீங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தாம கூட ரஜினி தன்னோட போட்டியாளராக வந்து ஸ்டாலினை கருதுறாரு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து மக்களவைத் தேர்தலுங்கிற ஒரு பொது தேர்தல் அந்த தேர்தலில் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிற அரசியல் வந்திருக்குது அது வந்து ராகுல் காந்தி தலைமையில் வந்ததுனால அந்த ஐம்பத்தி மூணு சதவீத வாக்குகளுக்குள்ள பெரும்பகுதி வாக்குகள் தன்னை நோக்கி வரணும்னா அதற்கான அரசியல் நிலைப்பாட்டை ரஜினி எடுத்திருக்காதான் கருதுறேன் ரஜினி தன்னோட போட்டியாளராக ஸ்டாலினை கருதா தான் நான் கருதுறேன் பாஜகவிடமிருந்து நான் ஒன்று இல்லை நான் பாஜகவுல இருந்து தனி வேற ஆள் நான் தனி கட்சி நான் தனியாக தான் என்னுடைய பயணம் இருக்கும் என்னோட சாயமே வேற அப்படின்ற மாதிரி ரஜினி வார்த்தையை நம்ம எடுத்துக்க முடியாதா நிச்சயமாக வந்து இதை தான் ரஜினி வந்து வந்து தன்னை என்னியான ஒரு ஆட்டு ஐம்பது சதவீத வாக்கள் பெற்றி ஆட்டு தன்னை பொசிஷன் பண்ணிக்கிட்டு இருநூற்றி பத்து நாலு தொகுதியில் அதை தனிச்சின்னு பண்ணு சொல்லி சில ஆண்டுகள் ஆகுது அந்த நிலைப்பாட்டில் தான் அவர் இருக்கிறாரு நாம தான் வந்து அவரை பாஜக கூட கம்பெயின் பண்ணி வீழ்த்திரலான்னு நம்மளில் பலர் தான் அதை முயற்சி பண்ணாங்க அதுதெல்லாம் நான் ஒன்றும் ஏமாளி கிடையாது நான் எனக்கு விஷயங்கள் தெரியுங்கிற அளவுக்கு எல்லா ஆப்ஷன்ஸையும் ரஜினி ஓப்பன் பண்ணி தெளிவாக இன்னைக்கு வந்து தன்னோட அரசியல் நிலைப்பாட்டில் வந்து ஒரு மற்றவங்கள்லாம் எதிர்பாராத ஒரு அவரோட போட்டியாளர்கள் அவர் வந்து ஏமாந்துருவான்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவருக்கு பேட்டி வந்து பெரிய லெவலில் இன்னைக்கு தமிழகத்தில் ரீச் ஆகிருக்குது குறிப்பாக வந்து இதில் வந்து ரஜினிகாந்த் வந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இஸ்லாமிய அமைப்புகள் போன்ற அமைப்புகளோட அலைன்ஸ் ஆப்ஷனை வந்து அவரு இன்கிரீஸ் பண்ணி விட்டுருக்கிறாரு அவங்க வந்து ரஜினிகாந்த் கூட வாராங்களோ இல்ல ஸ்டாலின் கூட இருக்காங்களோங்கிறது வேறு விஷயம் அவங்களுக்கு பார்கெனிங் பவர் வந்து ரஜினி ஏத்திட்டாரு நிச்சயமா திருமாவளம் போன்றவர்கள் வந்து கூட்டணி ஆட்சியில் பங்கு கேட்கலாம் காங்கிரஸ் வந்து அறுபது எழுபது சீட்டை கேட்கலாம் இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆப்ஷன் இதை வந்து பெரிய மகிழ்ச்சி கடல்ல திமுக விடக்கூடிய கூட்டணி கட்சிகளை ரஜினி ஆழ்த்திட்டாரு நேற்று நெகரு சொன்னதுக்கு இன்டைரக்டா ஏதோ ரஜினி பயில் சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்குது வராத ரஜினி இந்த அளவுக்கு ஒரு அடுத்த கட்ட கூட்டணிக்கான ஒரு விஷயத்தையே கதவை திறந்துட்ட மாதிரி திருமாவளவன்லாம் சந்தோஷப்படுற மாதிரி நீங்க உங்க வார்த்தை சார் ஏன் வார்த்தை இல்ல திருமாவளம் பேட்டியில் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு கே எஸ் அழகிரி சொல்லியிருக்காரு நேத்தே வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து வந்து முதலமைச்சரை பார்த்துக்கிட்டு வரும்போது கூட ராமதாஸ் வந்து அடுத்த நாள் வந்து ரஜினிக்கு வாழ்த்து தெரிவித்தார் அவர் பாஜக அணியில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் ராமதாஸ் ரஜினி வந்து பாஜக அணியை விட வெற்றி பெற்ற அணியில் இருக்கக்கூடியவங்க தன் பக்கம் தான் தன்னை தகவமைத்துக் கொள்றாரு வெற்றி வீரர்களை தன் தேட நினைக்கிறாரு திருமாவளவன் வெற்றி வீரர் ரெண்டு கம்யூனிஸ்டுகள் வெற்றி வீரர் ஸ்டாலின் வெற்றி வீரர் காங்கிரஸ் வெற்றி வீரர் மதிமுக வெற்றி வீரர் இவர்கள் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் வெற்றி வீரர்களாக களத்தில் நின்றுக்கிறாங்க அந்த வெற்றி வீரர்களில் ஸ்டாலின் கூட துணை நின்ற வெற்றி வீரர்கள் தன் தன்பக்கம் வர வரவழைக்கும் அளவுக்கு ரஜினியோட பேச்சு இருக்குதுன்னு சொன்னால் ரஜினி சிறந்த ராஜேந்திரியா தான் அந்த இடத்துல திகழ்கிறார நாம கருதணும் தமிழ்நாட்டில் வெற்றிடம் இருக்கா அந்த கருத்துல இன்னும் மாறுபடுறீங்களா இல்ல வெற்றிடம் நிரம்பி விட்டதா அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் கேள்விக்கு வந்து திரு ரஜினிகாந்த் சொல்றாரு ஒரு ஆளுமைக்கான வெற்றிடம் இன்னமும் இருக்கு அப்படின்றாரு அப்படின்னா ஆளுமைக்கான வெற்றிடம்னா இப்ப இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமியோ திரு ஸ்டாலினோ மற்ற எந்த தலைவருமே ஆளுமை இல்லாதவர் மூலம் அவருடைய வார்த்தை இருக்கே நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது வந்து நீங்க வெற்றிடம்னு சொன்னோம்னா நம்ம வந்து பதினாலு வருஷம் தமிழ்நாடு காங்கிரஸ்ல அசைக்க முடியாத சக்தியா இருந்த ஒரு காமராஜர் காந்தி கிட்ட போர் போலிட்டிக்ஸ் பண்ணி காந்திய வருத்தம் தெரிக்க வச்ச ஒரு காமராஜர் நெஹ்ருக்கு வந்து பட்டேலுக்கு இணையாட்டு நெகருக்கு சப்போர்ட்டாக இருந்ததுனால முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை தன்னோட செல்வாக்கால நேருட்ட சொல்லி தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் தந்த ஒரு காமராஜர் அவர் கூட எஸ்டாப்ளிஷ் லீடர் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அவரை சீப் மினிஸ்டராக சொல்லி அவர் வெற்றி பெற்ற தேர்தலில் தான் அவர் எஸ்டாப்ளிஷ் லீடரா பாசிட்டிவா ஆனார் கருணாநிதி கூட வந்து எழுபத்தி ஒன்னுல ஆண்டி ஆட்டு சீப் மினிஸ்டர் ஆனால் கூட அவர் அவரோட லீடரானு சதவீதம் எழுபத்தி ஏழு தான் எஸ்டாப்ளிஷ் லீடர்னு கூட சொல்லலாம் கருணாநிதி கிளைம் பண்றதுல தப்பு இல்லை அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து

பாஜக பாஜக கூட்டணிக்கு எதிராக காங்கிரஸ் கூட்டணியில் பெற்றிருக்கிறார் எடப்பாடியும் பன்னீர்செல்வமும் மோடியை பிரதமராக சொல்லி பதினெட்டு சதவீத வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் வந்து தமிழக அரசியல் களத்தில் தலைவர்களாக நிற்கிறார்கள் என்பதில் மாறுபட்ட கருத்தே இல்லை ஆனால் கருணா ஜெயலலிதா மாதிரி அவர்கள் எஸ்டாப்ளிஷ் லீடராக வரவில்லை எஸ்டாப்ளிஷ் லீடராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் யார் வருகிறாள் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ரஜினி தன்னை என்டிஆருக்கு இணையானவராக ஐம்பது சதவீத வாக்குகளுக்கு தகுதியானவராக முன்னிறுத்துகிறார் ஸ்டாலின் தன்னை கருணாநிதியின் வாரிசாக முன்னிறுத்துகிறார் அதிமுகவில் எடப்பாடி குதிரை முன்னால் ஓடுகிறது திரு ஓ அவர்கள் எடப்பாடியை ஏற்றுக்கொண்டால் அவரும் ஒரு சீப் மினிஸ்டர் கேண்டடேட்டாக அங்கு வருவார் ஆக இன்று வந்து சீப் மினிஸ்டராக தங்களை முன்னிறுத்தி யாரும் வாக்குகளை பெறாத போது ரஜினியின் கருத்து வந்து முறையானது சரியானது என்றுதான் நான் கருதுகிறேன் சார் ரஜினியுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் யாருக்கு கலக்கத்தையும் யாருக்கு சில சிக்கல்களையும் யாருக்கு சில பயத்தையும் கொடுக்கறதா நீங்கள் பார்க்குறீங்க ரஜினியோட இந்த இந்த கருத்து வந்து பாசிட்டிவா தன்னை தன்னை முன்னிலைப்படுத்தி தான் தமிழகத்தில் எஸ்டாபிளிஷ் லீடராக வர வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் கூறுகிறார் தான் தான் எஸ்டாபிளிஷ் லீடர் என்ற கிளைமை தான் வைக்கிறார் தான் தமிழகத்திற்கு ஒரு என்டிஆர் என்ற கிளைமை வைக்கிறார் இது வந்து யாருக்கு இது பண்ணுன்னா மக்கள் தான் முடிவு பண்ணணும் காலம் தான் முடிவு பண்ணணும் மிக்க நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார் நன்றி